திருச்சி முதல் வேதாரண்யம் வரை காங்கிரஸ் கட்சியின் எழுச்சி நடைப்பயணம் 13ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஸ்ரீவல்லப பிரசாத், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி, நாடாளுமன்றத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக மத்திய அரசு எந்தவொரு விவாதமும் நடத்த முன் வராதது குறித்து விமர்சனம் செய்தார். இளைஞர்களிடம் காங்கிரஸ் கட்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கே வி தங்கபாலு தலைமையில் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை 13ஆம் தேதி எழுச்சி நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் எனவும் கே எஸ் அழகிரி தெரிவித்தார். சொத்து வரி உயர்வு குறித்து மாநில அரசு தெளிவாக அறிவித்துள்ளதால் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறினார். மாநில அரசாங்கம் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக 83% மக்களுக்கு பாதிப்பு இல்லை, மற்றவர்கள் தான் இந்த வரியை கட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. அடுத்தது 15வது நிதி கமிஷன், இதை போன்ற வரிகளையெல்லாம் நீங்கள் வசூலித்த பிறகுதான் உங்களுக்கு என்ன இடர்பாடு இருக்கிறது, உங்களுடைய பட்ஜெட்டில் என்ன குறை இருக்கிறதுங்கிறத பார்த்து நாங்கள் நிதியை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணங்களுக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியாக தான் இருக்குது.